தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 12, உயிருள்ள இறை வார்த்தைகள் 44-50 முடிய. அக்காலத்தில் இயேசு உரத்த குரலில் கூறியது, என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் என்னிடம் மட்டுமல்ல என்னை அனுப்பியவரிடமே நம்பிக்கை கொள்கிறார். என்னை காண்பவரும் என்னை அனுப்பியவரையே காண்கிறார். என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இருளில் இராதபடி நான் ஒளியாக உலகிற்கு வந்தேன். நான் கூறும் வார்த்தைகளை கேட்டும் அவற்றை கடைபிடிக்காதவருக்கு தண்டனை தீர்ப்பு வழங்குபவன் நான் அல்ல. ஏனெனில் நான் உலகிற்கு தீர்ப்பு வழங்க வரவில்லை, மாறாக அதை மீட்கவே வந்தேன். என்னை புறக்கணித்து நான் சொல்வதை ஏற்றுக்கொள்ளாதவருக்கு தீர்ப்பளிக்கும் ஒன்று உண்டு, என் வார்த்தையே அது. இறுதி நாளில் அவர்களுக்கு அது தண்டனை தீர்ப்பு அளிக்கும். ஏனெனில் நானாக எதையும் பேசவில்லை, என்னை அனுப்பிய தந்தையே நான் என்ன சொல்ல வேண்டும் என்ன பேச வேண்டும் என்பது பற்றி எனக்கு கட்டளை கொடுத்துள்ளார். அவருடைய கட்டளை நிலை வாழ்வு தருகிறது என்பது எனக்கு தெரியும். எனவே நான் சொல்பவற்றையெல்லாம் தந்தை என்னிடம் கூறியவாறே சொல்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இந்த உலகத்தில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய பெயரும் புகழும் எந்த அளவிற்கு நிலைத்து நிற்கிறதோ அதே போன்று இன்னொருவருடைய பெயரும் குறிப்பிட்டு காண்பிக்கப்படுகிறது. அது இயேசு கிறிஸ்துவை காட்டிக் கொடுத்த யூதாஸ் இஸ்காரியோத். அண்ணல் காந்தியடிகளுடைய பெயரானது எந்த அளவிற்கு இந்த சுதந்திர வேட்கையின் போது நினைவு கூறப்பட்டு இந்தியாவினுடைய மகாத்மாவாக அவர் போற்றப்படுகிறாரோ, அதே போன்று இந்த மகாத்மாவை கொன்ற கோட்சேவினுடைய பெயரும் வரலாற்றில் இடம்பெற்றிருக்கிறது. வீரபாண்டிய கட்டபொம்மன் ஆங்கிலேயரை எதிர்த்து சுதந்திர வேட்கைக்காக போராடியவர், அதற்காக தன்னுடைய உயிரையும் கொடுக்க முன்வந்தவர், எப்படி அவருடைய புகழ் இந்த உலகத்தில் நிலைத்து நிற்கிறதோ அவரை காட்டிக் கொடுத்த எட்டப்பனுடைய பெயரும் இந்த வரலாற்றில் இடம்பெற்றிருக்கிறது. பழங்காலத்தில் கிரேக்க நகரத்தில் மிக பெரும் பிரம்மாண்டமான எழில் மிகுந்த அழகான பிரமிக்கத்தக்க ஒரு பேராலயம் ஒன்று கட்டப்பட்டதாம். நேர்த்தியான உலகமே போற்றுகின்ற வியப்படைகின்ற அளவிற்கு இந்த கோவிலானது மிக பிரம்மாண்டமாக காணப்பட்டதாம். அதனுடைய அழகு வேலைப்பாடுகளை கலைநயத்தை பலரும் போற்றி புகழ்ந்திருக்கிறார்கள். ஆண்டுகள் சில கடந்தோடியது. அதன் பிறகாக இன்னொருவன் வந்தான். அவன் அந்த பேராலயத்தை, எழில் மிகுந்த ஆலயத்தை தீயிட்டு கொளுத்தி முற்றிலுமாக அழித்து விட்டான். அவன் கைது செய்யப்பட்டு அரசன் முன்பாக கொண்டு வந்து நிறுத்தப்பட்ட போது, ஏன் இப்படிப்பட்ட ஒரு செயலை நீ செய்தாய், ஒரு இழிச்செயலை நீ செய்திருக்கிறாயே, ஏன் இதை செய்தாய், உமக்கு அவமானமாக இல்லையா என்று கேட்டபோது அவன் சொன்னானாம், எப்படி இந்த பேராலயத்தினுடைய புகழானது உலகம் இருக்கும் வரை நிலைத்திருக்குமோ, இந்த பேராலயத்தை அழித்தவன் என்கிற பெயரும் என்னில் நிலைத்திருக்க வேண்டும் இந்த உலகத்தில் என்று சொன்னானான். அன்பிற்குரியவர்களே, இப்படியாக பல பேர் வீணான தவறான வழியில் தங்களுடைய பெயரும் புகழும் மதிப்பும் அதிகாரமும் இந்த உலகத்தில் நிலைத்து நிற்க வேண்டும் என சில பேர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். தவறான ஒரு பாடம் அது, தவறான ஒரு வழி அது.
பணத்தினால், சொத்துகளினால், அதிகாரத்தினால், பதவியினால் தன்னுடைய பெயர் இந்த உலகத்திலே நிலைத்து நின்றுவிடும் என்று தவறான கணிப்பில் இருக்கிற மக்களுக்கு இது ஒரு எச்சரிக்கையாகவே இருக்கிறது. இன்றைய இறை வார்த்தையின் வழியாக 5 சிந்தனைகள் மிக முக்கியமாக நம்முடைய வாழ்க்கைக்கு கொடுக்கப்படுகிறது. இறைவன் சிலரை தன்னுடைய தனிப்பட்ட பணிக்காக தேர்ந்து கொள்ளுகிறார். இறைவன் அப்படியாக தேர்ந்து கொள்ளுகிறார். திருத்தூதர்கள் தனிப்பட்ட பணிக்காக தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள், நற்செய்தியை அறிவிப்பதற்காக. சில பேர் கல்வி பணியை செய்வதற்காக, சமூக பணி செய்ய, மருத்துவ பணி செய்ய, ஊனமுற்றோருக்கு நலப்பணி செய்ய, முதியோரை பராமரிக்கின்ற பணி செய்ய, ஆதரவற்றோருக்கு நல்வாழ்வு கொடுக்கின்ற பணி செய்ய, அனாதைகளுக்கு இல்லம் நடத்துகின்ற பணி செய்ய, அகதிகளுக்கு உதவி புரிகின்ற பணி, நற்செய்தி பணி, தியானம் வழங்குகின்ற பணி, ஆற்றுப்படுத்தும் பணி, திருமண தயாரிப்பு செய்யும் பணி, இப்படியாக ஒவ்வொருவருக்கும் ஒரு சிறப்பான கொடையானது கொடுக்கப்படுகிறது. அது இறைவனாலேயே அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. 2வது சிந்தனை, தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களை தம் தூய ஆலயமாக அவர்களை திடப்படுத்துகின்றார். கடவுள் தாம் தேர்ந்து கொண்டவர்களை திடப்படுத்துகின்றார். அதில் அவர் நிலைத்து நிற்க தன்னுடைய ஆவியினுடைய வல்லமையினால் அவர்களை திடப்படுத்துகிறார். தான் மேற்கொள்ளுகிற அந்த பணி வாழ்வில் மிகுந்த ஈடுபாடு காட்டவும், அதில் நிலைத்து நிற்கவும் தன்னுடைய தூய ஆவியினை கொண்டு அவர்களை நாள்தோறும் தினப்படுத்துவதை, ஊக்கமூட்டுவதை, உற்சாகப்படுத்துவதை பார்க்கிறோம். எனவே பணி வாழ்வு என்று ஒன்றிருந்தாலும் அந்த பணி வாழ்வில் நிலைத்து நிற்கக்கூடிய உறுதியை அளிப்பவர் தூய ஆவியானவர் என்பதை உணர வேண்டும். 3வது சிந்தனை, இறை வார்த்தையின் வழியாக கடவுள் தான் தேர்ந்து கொண்டவர்களுக்கு வழிகாட்டுகிறார். இப்போ இறை வார்த்தையை நாம் வாசிக்கும் போது இதில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் நம் வாழ்விற்கான வழி என்பதை உணர வேண்டும். எப்பேற்பட்ட நெருக்கடியான சூழ்நிலையிலும், பிரச்சனைகள் வருகின்ற தருணத்திலும் கூட இந்த இறை வார்த்தையானது நமக்கு வழிகாட்டுகிறது. துன்பமான தருணங்களில் நமக்கு ஆறுதலை கொடுக்கிறது, நம்மை தேறுதல் படுத்துகிறது என்றால் தான் தேர்ந்து கொண்டவர்களுக்கும் இதுவே வழிகாட்டியாக இருக்கிறது. இந்த இறை வார்த்தையே அவர்களுக்கு வழிகாட்டியாக இருக்கிறது என்பதையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். 4வது சிந்தனை, தந்தை மகன் தூய ஆவியார். பல நிலைகளில் தந்தையினுடைய புகழை பற்றி நாம் வாசிக்க கேட்கிறோம். மகனுடைய உடனிருப்பும் அவருடைய மனுவாக உருவாகி இந்த மானிட குலத்தின் மீட்பிற்காக ரத்தம் சிந்திய அந்த நிலையையும் நாம் அறிந்து கொள்ளுகிறோம். தூய ஆவியானவர் ஒவ்வொரு முறையும் நம்மை திடப்படுத்துவதை, தேற்றுவதையும் புரிந்து கொள்ளுகிறோம். ஆனால் இந்த 3 ஆட்களும் வெவ்வேறாக இருந்தாலும் 3 பேரும் 3 கடவுள் அல்ல. தந்தை மகன் தூய ஆவியானவர் ஒரே கடவுள் என்பதை உணர்த்தி காட்டுகிறது இன்றைய நற்செய்தி வாசகம். தந்தை மகன் தூய ஆவியார் செயல்பாடுகள் தான் வெவ்வேறு, ஆனாலும் கூட மூவரும் ஒரே கடவுள் என்பதையே கிறிஸ்தவம் போதிக்கின்ற மறை உண்மை. 5வது சிந்தனை, இந்த மறை உண்மையை உணர்ந்து விசுவாசத்தில் நிலைத்து நிற்பதே நிலை வாழ்விற்கான ஒரு பயணமாக அமைந்திருக்கிறது. மூவர் இறைவன் ஒரே கடவுள் என்பதை உணர்ந்து அதில் முழுமையான விசுவாசத்தை நாம் கொண்டிருக்கும் போது நம்முடைய வாழ்க்கை பயணமானது நிலை வாழ்வை நோக்கிய பயணமாக, பேரின்பத்தை அடையக்கூடிய பயணமாக, இந்த உலகில் வாழும்போதே பேறு பெற்றவர்களாக வாழ்கின்ற ஆசீர்வாதமான வாழ்வாக நமக்கு அமைந்திருக்கிறது. என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் என்னை அனுப்பியவரிடமே நம்பிக்கை கொள்கிறார், என்னை காண்பவர் என்னை அனுப்பியவரையே காண்கிறார் என்பது ஆண்டவருடைய வார்த்தை. இந்த வார்த்தைக்கு செவிசாய்த்து இந்த நாளில் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தோடு வழிநடப்போம். ஆமீன். மங்களங்களெங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். எங்கள் காவலாம் சூசை தந்தையின், மங்களங்களெங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். செங்கை அதில் தங்க
புஷ்பம் தங்க கோலையேந்திடும் செங்கையதிக தங்க புஷ்பம் தங்க கோலையேந்திடும் எங்கள் காவலா சூசை தந்தேன் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென்.